வணக்கம் ஊரே சேர்ந்து வி ஸ்டாண்ட் வித் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேகை போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெய் பீம் படத்துக்காக ஆதரவாக குரல் கொடுத்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நீ இன்னும் பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணிருக்கும். ஸோ நான் ஆதரவாக பேசுகிறேன்னா எதிராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்டிங்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பார்வதி அம்மாள் அவங்க தான் வந்து அந்த ராசாக்கனுடைய ஒய்ஃபு, அவங்க இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கான நிதியுதவி பண்ணுறதா வந்து சூர்யா வந்து சொல்லியிருக்காரு. நான் ஒரு 10 லட்சம் ரூபா கொடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். அதற்கு முன்னதாகவே நடிகர் திரு ராகவா லாரன்ஸ் வந்து அவங்களுக்கு போய் நேர்லேயே பார்த்து ஆறுதலாம் சொல்லிட்டு பண உதவி கூட ஒரு சிலதெல்லாம் பண்ணிவிட்டு சொந்தமாக வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். ஆனால் பட் அந்த படத்தில் வீடே கட்டி உள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பட் இவர் வந்து வீடு கட்டி கொடுக்குறேன், ஏன்னா இப்பயும் அவங்க இருக்கிறது ஒரு சின்ன குடிசையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களிடம் நேரடியாக போய் பார்த்து கேட்டப்ப நிறைய பேர் அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னாக்கா, எங்களுக்கு இந்த எதிர்த்தரப்பாக ஒரு சமூகத்தினர் ஒரு ஜாதியினர் வந்து போராடுறாங்க இல்லையா, இந்த படத்துக்கு எதிராக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தான் எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாங்க. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் எங்களுக்கு இந்த கேஸ் நடத்தும் போது நிறைய இடத்துல வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கறது கூட அந்தளவுக்கு கூட நல்லாவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு கூட நின்று எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அந்த தரப்புக்கு என்ன கோவம்னாக்கா, எங்களை பற்றி ஏன் தப்பாக காட்டினீங்க அப்படின்றது மட்டும்தான் கோவம். அதை தான் வந்து சூர்யாவை நோக்கி கேட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த இடத்துல என்னன்னாக்கா, அவங்க கேட்டதெல்லாம் நியாயம்தான், அந்த இடத்துல நான் கரெக்டாக சொல்லுவேன், அவங்க கேட்டதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அதற்கு வந்து பாமக ஒரு சில மாவட்ட சேர்ந்து நான் வந்து பின்னாடி வந்து வெட்டி உதைப்பேன், யார் வெட்டி உதைக்கலாம், அவங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறேன், 5 கோடி கொடுக்குறேன், 1 கோடி, அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி நீங்களே வந்து சும்மா இருக்கிறவங்கள வந்து அப்படியே சொரிஞ்சு விட்டு பெரிய ஆளாக்கி விடுறது தான், அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அதே போல் வி ஸ்டாண்ட் வித் சூர்யா, வி ஸ்டாண்ட் வித் சூர்யான்னு சொல்லி அடிச்சிக்கிற அளவுக்கு தூக்கி போக ஓஹோன்னு பேசிக்கிற அளவுக்கு ஒன்றும் இங்கே பெருசாக நடந்தில்லை. சூர்யா போய் யாரும் டப்புன்னு எதுவும் பண்ணிடவும் முடியாது, அந்தளவுக்கு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் செக்யூர்னஸ் இல்லாமலாம் அவர் இல்லை, ப்ரைவசிலாம் பக்காவாக எல்லாமே வச்சுருக்காரு. ஸோ அதை பற்றி யாரும் பெருசாக பயப்பட தேவையில்லை. ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் நான் அப்படி இப்படி கையை தூக்கி அப்படி பண்ணாக்கா என் பின்னாடி நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆட்கள் அவருக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சூர்யா வந்து இது எல்லாத்தையும் அமைதியாக விட்டுட்டு நம்மளை ஒரு வேலையை பார்க்கலாம். ஏன்னா அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்ல விஷயம், அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து 100% அவர் வந்து நிறைய பேருக்கு அகரம் ஃபவுண்டேஷன் மூலிமா நிறைய பேரை படிக்க வச்சு அது உண்மையிலே சட்டுன்னு நான் சொல்கிறேன்றதால முடியாத விஷயம், எல்லாராலையும் டக்குன்னு பண்ணிட முடியாது, பண்ணுறாரு, மனமுவந்து பண்ணுறாருன்றது சத்தியமாக பாராட்டக்கூடிய விஷயம். ஆப்வியஸ்லி அதை வந்து நம்ம எல்லாருமே வந்து வரவேற்கணும், பாராட்டணும், அது ஓகே. ஆனால் இது என்னவோ ஒரு பெரிய குளக்குற்றாயிட்ட மாதிரி அவருக்கு நாங்கள் ஆதரவாக இப்போ நீங்கள் குரல் கொடுப்போம் குரல் கொடுப்போன்றதுலாம் தெரியல, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வாண்டடாக சும்மா ஏதோ டென் பண்ணுறோம் டென் பண் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒரு அரசியல் நடக்குது, இருதரப்பு அரசியல் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போயும் சொல்கிறேன், பாமக சைட்லேருந்து கேட்ட கேள்வி எதுவுமே தவறில்லை. ஏன்னா நீங்கள் அந்த படத்தில் இது உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிற பிறகு உண்மை சம்பவம்னு சொல்லிட்டா அதில் எல்லாத்தையும் உண்மையை சொல்லணும், இல்லைன்னா சில உண்மையை கம்முன்னு வச்சுக்கிட்டா கூட பரவாயில்ல சொல்லாமல், ஆனால் உண்மையை மாற்றி ஒரு சில நேரத்தில் ஒருத்தவங்களை ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கோபம் வரதான் செய்யும், அவங்க கேட்பாங்க தான். கேட்டாங்க, நீங்கள் பதிலும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கேட்ட சைட்லேருந்தே இன்னும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அது அந்தளவுக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும் அது அந்த விஷயத்தில் நான் உடன்பாடு இல்லை, அது எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி சும்மா எட்டி உதைப்பேன், யார் உதைக்கிறீங்களோ சொல்கிறது, அடிப்பேன்னு சொல்கிறது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதுதான் இந்த ஜெய்பீம் படத்தை பற்றி என்னுடைய நிலைப்பாடு. ஸோ வி ஸ்டாண்ட் வித் சூர்யாவான்னு கேட்டிங்கனாக்கா, சூர்யாங்க நல்ல மனுஷங்க, நல்லதாங்க இருப்பார். ஸோ நம்ம போய் நின்று சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அப்படிலாம் அவர் பண்ணுற விஷயத்தை நல்லா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு, பண்ணட்டும், தப்பு இல்லை. ஆனால் இது போல் ஏதாவது ட்விஷ் பண்ணி விடுற மாதிரியான விஷயங்கள் மட்டும் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து இருந்துக்கணும், அது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வைக்கிற கோரிக்கை, அவ்வளோதான். ஜெய்பீம் படத்தை பற்றி உங்களுக்கு இந்த இஷ்யூவை பற்றி எந்த கருத்துக்கள் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.